அற்புதமான இந்த பேர் இயக்கத்தில் இன்று இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் கூட மனதார வருக வருகின்ற வாழ்த்தி வரவேற்கின்றோம். வந்தவங்க சில பேர் முழுநேர அரசியல்வாதிகளாக அடிப்படை அரசியல் வேலையை செய்யக்கூடிய கிளை தலைவர்களிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்கின்றோம். மாற்றுக்கட்சியிலிருந்து வந்த அனைவரையும் வரவேற்கின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இத்தனை காலமாக ஒரு பணியிலே மிக கடுமையான பணி என்பது காவல்துறை பணி. அந்த காவல்துறை பணியிலே உச்சகட்ட பொறுப்பில் இருந்து எஸ்பிக்களாக இருந்து அடிஷனல் எஸ்பிக்களாக இருந்து இன்ஸ்பெக்டர்களாக இருந்து வேறு வேறு பொறுப்பில் இருந்து மிக அற்புதமான மக்களுக்கு சேவையை செய்துவிட்டு ரிட்டையர் ஆகி இப்பொழுது அதன் பின்பும் கூட மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்து வந்திருக்கக்கூடிய அனைத்து முன்னாள் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கூட என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து அவர்களையும் கூட வருக வருகின்ற வரவேற்கின்றேன். ஒரு நாட்டிலே ஒரு ஒரு காலகட்டத்திலும் கூட அரசியல் என்பது அந்த காலகட்டத்தை சார்ந்து மாறிக்கொண்டிருக்கும், காலகட்டத்தை சார்ந்து இருக்கும். இப்பொழுது 2022 அரசியல் என்பது முற்றிலுமாக மாறிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் உண்மையான ஜனநாயகம் இந்தியாவிலே தலைந்தோங்கி வர வேண்டும் என்பது நம்முடைய முக்கியமான நோக்கம். 1950 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் டிபேட் நடந்த பொழுது நாம் அனைவரும் கூட பேசியது இந்தியா என்கின்ற நாடு, இறையாண்மை இருக்கக்கூடிய இந்த நாடு, ஜனநாயக முறையிலே இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்தோம். அதனுடைய அடிப்படை என்பது வி த பீப்புள் என்று சொல்லுகின்றோம். நாம் மக்களாக, நாம் நமக்காக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம் என்று வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்கின்ற வார்த்தையில தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமே ஆரம்பிக்கும். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த உண்மையான கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டெல்லி பார்லிமெண்ட்ல அச்சடித்தப்பட்ட புக் இருக்கு. அது நாம் ஏதோ பேப்பர்ல படிக்கிற புக்ல படிக்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மாதிரி இருக்காது. அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு ஒரு பக்கத்திலும் கூட இந்தியாவுடைய இறையாண்மையை வெளிப்படுத்தி இருப்பார். August 15, 1947 சுதந்திரம் கிடைத்து January 26, 1950 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்த பொழுது நம்ம இந்தியாவுடைய பாரம்பரியத்தை அந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தி இருப்பார். சமீபத்தில் நான் டெல்லி சென்றிருந்த பொழுது நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் சென்று அந்த உண்மையான கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புத்தகத்தை ஒரு மணி நேரம் புரட்டி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஒரிஜினல் பிரிண்ட். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஒரு பக்கத்திலும் கூட ஒரு சின்ன ஒரு வரைபடத்தை வரைந்திருக்கின்றார். இந்தியாவை பிரதிபலிப்பதாக இந்தியாவில் யாரெல்லாம் இதுவரைக்கும் ஆண்டிருக்கின்றார்கள், எந்த மாதிரி மன்னராட்சியெல்லாம் இந்தியாவில் நடந்திருக்கு, அதெல்லாம் ஆரம்ப கால பக்கங்கள் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் மகாபாரதம், பகவத்கீதையில் நம்முடைய கிருஷ்ணர் அவர்கள் அர்ஜுனனுக்கு கொடுத்த உபதேசம் அது ஒரு பக்கத்தில் உறைஞ்சிருக்காங்க. அதன் பின்பு நம்முடைய இமயமலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொன்மை பழமை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கூட அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஒரு பக்கங்களில் அதை வரைந்திருக்கின்றார். காரணம், இந்தியா என்கின்ற நாடு எப்படி உருவாச்சு, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரிஜினல் புத்தகத்தில் பார்க்கலாம். ஆனால் இப்போ நாங்கள்லாம் புக்கை பிரிண்ட் பண்ணி 200 ரூபாய் 100 ரூபாய்க்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புக்கு அடங்கி விற்கிறாங்க. அதை நாம் வாங்கி பார்க்கும் பொழுது ஒரு வெள்ளை பேப்பரில் எழுத்து மட்டும்தான் தெரியுது. இதனால் நம்ம நாட்டில் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இதுதான் அரசியலமைப்பு சட்டம் என்று நினைத்துக் கொள்கின்றோம். அரசியலமைப்பு சட்டம் என்பது அந்த வெள்ள பேப்பரில் இருக்கிற எழுத்தும் இருக்க வேண்டும். ஏன்னா அம்பேத்கர் ஐயா நம்ம கொடுத்த வார்த்தைகள் ஒன்று பொன்னான வார்த்தைகள். அதை தாண்டி உருவாக்கப்பட்ட நோக்கம் உண்மையான கான்ஸ்டிடியூஷன் அந்த புத்தகத்தில் வரைபடமாக வைத்திருக்கின்றார். அர்ஜுனனுக்கு கிடைத்த உபதேசத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்து இந்தியாவுடைய பன்முகத்தன்மை எல்லாமே ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது மிரண்டு போய்விட்டேன். ஏன்னா அந்த ஒரிஜினல் காப்பியை பார்க்குற நமக்கு இத்தனால வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே மறைக்கப்பட்டு ஏதோ பேப்பர் ஒரு எழுத்து மட்டும்தான் ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்று மாற்றிவிட்டோம். 1977 வரை செக்குலர் என்கின்ற வார்த்தையே அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் கிடையாது. அதாவது செக்குலர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமையே அனைத்து ஜாதி மதம் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 42வது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து செக்குலர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அப்போதிருந்து செக்குலர்னா என்ன அப்படிங்கிற குழப்பம் எல்லாத்துக்குமே இருக்கு. 200 ஆண்டுகளாக எப்பொழுதும் செக்குலரா இருந்த நாடு தான் இது. அந்த எப்ப இந்திரா காந்தி அவர்கள் செக்குலர் என்கின்ற வார்த்தை 1977 பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்தாங்களோ அன்னையிலிருந்து ஜாதி அரசியலும் மத அரசியலும் இந்தியாவிலே தலைதூங்கி விட்டது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர் அட்டை உங்க கையில் இருக்கு. நீங்க எத்தனை பேர் கையில் இருக்கு? நாங்கள் உறுப்பினர் அட்டை கிடைக்குமானா, ஒரு உறுப்பினர் அட்டை கொடுக்குறீங்களா? நம்ம உறுப்பினர் அட்டை பார்த்தீங்கன்னா
நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை எதற்காக உருவாக்கி இருக்கின்றோமோ அதை அப்படியே நம்ம கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையில பின்னாடி நாம போட்டுருக்கோம். எல்லாரும் பார்க்கலாம், எத்தனை பேர் அதை படிக்கிறீங்கன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியின் ஆதார கொள்கையான ஏகத்வ மாணவ தர்ஷன் மீது எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை உள்ளது. அதாவது கடைசியில் இருக்கக்கூடிய மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சி இருக்கு. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, கேஸ் அடுப்பு இல்லாதவர்களுக்கு கேஸ் அடுப்பு, மருத்துவ அட்டை இல்லாதவர்களுக்கு மருத்துவ அட்டை. கடைசியில் இருக்கக்கூடிய மனிதன், தேசியம், தேசிய ஒருமைப்பாடு, ஜனநாயகம், சீரான மதசார்பின்மை, அரசியல் தூய்மை ஆகிய கொள்கைகளை நான் உறுதியாக கடைபிடிப்பேன். மத சார்பற்ற அரசு மதத்தின் அடிப்படையில் அமையப்பெறாத சமுதாயம் ஆகிய கருத்தினை நான் ஏற்கின்றேன். அப்படின்னா மதத்தை வைத்து இந்த கட்சி எப்பொழுதுமே அரசியல் செய்யாது என்பது நம்ம கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையில் மூன்றாவது பாயிண்டா இருக்கு. இப்பணியை அமைதியான வழிகள் மூலமாக அமைய முடியும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். ஜாதி மதம் பால் ஆகிய அடிப்படையின் எந்த ஒரு பாகுபாட்டிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. மேல் ஜாதி, கீழ் ஜாதி, நார்த் சவுத்து, ஆரியன், டிராவிடன் எதிரியா நம்பிக்கை கிடையாது. இந்தியன், தமிழன் என்கின்ற நம்பிக்கையில என்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்றேன். தீண்டாமை எந்தவித உருகுலும் அன்றி தன்மையிலும் நான் அங்கீகரிக்கவோ கடைபிடிக்கவோ மாட்டேன். தீண்டாமை என்பதை நாம் எப்பவும் ஏத்துக்கவே மாட்டோம். மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பாகுபாடை யார் உருவாக்குனாங்களோ அதையே உடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. கட்சியின் விதி அமைப்பு, சட்டத்திட்டங்கள், கட்டுப்பாடு ஆகியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று உறுதி கூறுகின்றனர். இது நாம பிரிண்ட் பண்ணலைங்க, பல ஆண்டுகளாக காலம் காலமாக கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கு. நன்றிங்க. இதெல்லாமே 1977 காலகட்டத்துக்கு அப்புறம் மாறி இப்ப இந்தியா முழுவதுமே குறும்பு ஆட்சிகள் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தமிழ்நாட்டிலிருந்து, தெலங்கானாவிலிருந்து, மகாராஷ்டிராவிலிருந்து ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்துல இந்த கட்சி இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. உண்மையான ஜனநாயகம், கடை கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை, ஜாதி மதத்தை எல்லாம் உடைத்து அதை தாண்டி நம்முடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்பு, இதுதான் அந்த கட்சியினுடைய உண்மையான ஒரு கொள்கை. தேசிய ஒருமைப்பாடு, ஆன்மீகம், இது எல்லாம் தான் நாம் இன்னைக்கு வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய சமுதாய சகோதர சகோதரர்கள் கூட சேர்ந்திருக்கோம். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த கட்சியினுடைய அடிப்படை என்ன, கட்சியினுடைய உண்மைத்தன்மை என்ன, அந்த கட்சி எதற்காக இருக்கிறது. இன்னைக்கு சாயங்காலம் கூட நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்காக இஃப்தார் நோன்பு துறக்கின்ற நிகழ்ச்சி கூட பாரதிய ஜனதா கட்சி இன்று ஏற்பாடு செய்திருக்கிறது. அதுவும் கூட நினைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 500 மேற்பட்ட நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வந்து நோன்பு திறக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வந்து நோன்பு திறக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு மதத்திற்கும் எதிரான கட்சி கிடையாது, எந்த ஒரு மதத்தை வைத்தும் அரசியல் செய்ய வேண்டிய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. ஆனா எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் சுவையாக இருக்கின்ற மாம்பழம் எங்க இருக்கோ அது மேலதான் கல்லடி அதிகமாக இருக்கும். எந்த மாமரத்துல சுவையான மாம்பழம் இருக்கும் அது மேல கல்லெடுத்து நிறைய அடிப்பாங்க. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து இந்த பாஜக இருந்தாங்கன்னா நாம் இருக்க முடியாது போல, மோடிஜி பாரத பிரதமர் இருந்தாருன்னா நாம் எப்படி ஜாதி அரசியல் பண்றது, நாம குடும்பத்தை வச்சு 4-5 ஜென்ரேஷனா ஓட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த பிஜேபி இதெல்லாம் உடைக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம கோனூர்ல அருந்ததிய சமுதாயத்துல பிறந்த முருகன்ஜியை வந்து சம்பந்தமே இல்லாம தூக்கிட்டு போய் அமைச்சராகி விட்டுருக்காங்க. அப்படி இருந்தா என்ன சமூக நீதி? நாங்க பேசுற சமூக நீதி வேற மாதிரி இருக்கு, நீங்க செய்யற சமூக நீதி வேற மாதிரி இருக்குங்கிறாங்க. எங்க சமூக நீதிங்கிறது கியூல வரணும், ஒரு ஒரு அரசியல் தலைவரை சார்ந்து இருக்கணும், 30 கழிச்சா ஏதாவது ஒண்ணு கொடுப்போம் அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு 37 வயது இருக்கக்கூடிய என்னை போன்ற ஒரு விவசாயி எங்கேயோ இருந்து தூக்கிட்டு வந்து மாநில தலைவராக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா அனைத்தையுமே இந்த கட்சி உடைத்துக் கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், கடை கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கொடுக்கணும் முருகன்ஜி அவர்களை பொறுத்தவரை. அதுவும் குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலிருந்து 2 கவர்னர் இன்னைக்கு மணிப்பூர்ல ஒருத்தர், தெலங்கானா புதுச்சேரியில நம்ம தமிழிசை அக்கா அவங்க, அங்க இளகணேசன் ஐயா அவங்க. எப்போதும் இல்லாத அளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் பட்ஜெட்ல 7,00,000 கோடிக்கு மேல. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல மூத்த உறுப்பினர்களாக இருந்த ஐயா வி பி துரைசாமி அவர்களை போன்றவரெல்லாம் இன்று தேசியத்தின் பக்கம், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சக்கரவர்த்தியெல்லாம் 40 காலமாக இந்த கட்சியுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. 2 MPக்களை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்திலே செல்லும் பொழுது ஏளனம் பேசியவர்கள் பல பேர், 2 MP வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. பெருசா இல் லை, 20 அதை 303 MPக்களாக மாறி தனி மெஜாரிட்டியாக உட்கார்ந்து இருக்கின்றோம் என்றால் நம்முடைய உழைப்பு மட்டும்தான். உழைப்பு, அசராத உழைப்பு, ஒரு துணிவான உழைப்பு. எந்த முடிவெடுப்பதற்கும் கூட நாட்டிற்கு அது நல்லதுன்னா இந்த கட்சியில யாருமே தயங்க மாட்டோம். நாட்டிற்கு அது நல்லதென்றால் இந்த கட்சியை பொறுத்தவரை துணிந்து முடிவெடுப்பார். அது ஆர்டிகல் 370 இருக்கலாம், அது பாகிஸ்தான் பிரச்சனையாக இருக்கலாம், சைனா பிரச்சனையாக இருக்கலாம். அதனால அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இயக்கத்தில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் மனதார இங்கே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய கொள்கைகள் அது உங்க உறுப்பினர் அட்டையில பின்னாடி இருக்கு, அதையெல்லாம் உடைக்கணும். தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்
இந்த பொய்யான விஷயங்களை சொல்லி சொல்லி ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதை உடைச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு நல்ல வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய தீய மேல இருக்கக்கூடிய சாம்பல் மாதிரி, நம்ம மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள், நம்ம மேல இருக்கக்கூடிய பொய்யான கட்டமைப்புகள் எல்லாம் அந்த சாம்பல் மாதிரி. அந்த சாம்பலை ஊதி தள்ள வேண்டும். சாம்பலை ஊதி தள்ளும் பொழுது உண்மையான நெருப்பை மக்கள் பார்ப்பார்கள். அதற்காகத்தான் இவ்வளவு வருபாடுபட்டு அனைவரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே உங்களுடைய உழைப்பும் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. குறிப்பாக டாக்டர், போலீஸ் அதிகாரிகள், மாற்றுக் கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து வந்தவர்கள் நீங்கள் அனைவரும் கூட கட்சியினுடைய கொள்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் கருணாகராஜன் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் தனசேகரன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, ஏன்னா எப்பவுமே கீழே சேர்த்தவனே நிறைய பேர் இருந்தீங்க, அதனால மேலே இன்னைக்கு சேர்த்திருக்கோம். எனக்கு இது கீழே நம்ம எப்பவுமே அந்த பாரத் மாதா சிலை முன்னாடியும் நம்ம ஆஃபீஸில் இணைப்போம். அதனால் இது ஒரு வித்தியாசமான இணைப்பு. ஜென்ரலாக இந்த அறையை நாம் பயன்படுத்துவது கிடையாது என்று எனக்கு தெரிஞ்சு நான் மாநில தலைவராகி ரொம்ப நாள் கழிச்சு இந்த அணையில் இன்னைக்கு அறையில் இணைப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு அனைவருக்குமே இனிதான ஒரு அரசியல் வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். உங்களுடைய சர்வீசஸை முழுமையாக அந்த கட்சி பயன்படுத்திக் கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையும் உங்களுக்கு நான் அளிக்கின்றேன். வாழ்வு வாழ்வுடன் நல்லது நடக்கட்டும். பாரத் மாதா கீ ஜெய்.